எல்லா அடியார்கள் நெஞ்சிலும் இறைவன் இருக்கின்றார், எல்லா அடியார்களுக்குள்ளும் இறைவன் இருக்கின்றார், எவ்வாறு இருக்கின்றார் என்று கூறுகிறார் பாருங்கள். கரந்த பாலில் இனிப்பும் நெய்யும் கலந்து நிற்பது போல ரொம்ப அழகான வார்த்தையை கொண்டு அங்கு விளக்குகின்றார். மாட்டின் பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உள்ள நெய் இருக்கு இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? கிடையாது. அதோட சுவை ரொம்ப அற்புதமான சுவை, அதை உங்களால் உணர முடியும். இது எல்லாமே இரண்டர் அதில் கலந்திருக்கின்றன. பால் என்று தனியாக சொல்லிவிட்டோம், ஆனால் அதுல வெண்ணெய் உள்ள இருக்கு, நெய்ங்கிற உருவமும் அதுக்குள்ள இருக்கு, இனிப்பு சுவையும் இருக்கின்றது. அப்படித்தான் அடியார்கள் மனதில் அன்பு உருவாக இரண்டர கலந்திருக்கின்றார் இறைவன் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுகின்றது. நான் உயர்ந்தவன் என்ற கர்வத்தை உள்ளே வைத்துக் கொண்டு நாம் இறைவனை தேடும் போது அந்த சந்தர்ப்பம் நமக்கு வாய்க்க பெற போவது இல்லை. வல்லாத்த விட தாழ்ந்தவன் அப்படிங்கிற எண்ணம் வைத்து இறைவா நீ ஒருவனே எனக்கு எல்லாம் அப்படின்னு சரணடைந்து அவர் திருப்பாதத்தை சரணடைந்து விட்டால் அவருடன் இரண்டர கலக்கும் வழியை அவரே காண்பிப்பார் அப்படிங்கிறது தான் எல்லாரும் அறிந்த உண்மை. சிவனடியாராக ஆகிட்டோம், சிவனை உணர்ந்துட்டோம், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா இந்த உலகம் நம்மை எல்லி நகையா